ரிவ்யூ பண்றவங்களே சொல்றேன், குண்டக முண்டக்கெல்லாம் ரிவ்யூ பண்ணாதீங்க. என்னத்துக்கு அதுக்கு எதுக்கு ஏங்க, சினிமாலே வாழ்ந்துட்டு சினிமாலே எதுக்குங்க சொல்றேன். அஜித் சாரை பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே அருகதே கிடையாது. அது சினிமாவே நம்பி இருக்கிற உங்களுக்கு அருகது கிடையாது. நீங்க என்ன என் படத்தை வச்சு அதை கிளாச்சினாலும் பரவாயில்ல கிழிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு அது அவசியமே கிடையாது. சினிமாவை சினிமாக்காரனே கொள்ளாதீங்க. எவ்வளவு பேர் ரிவ்யூ பண்றாங்க, எவ்வளவு அழகா பண்றாங்க, நல்லது கெட்டது அது போட்ட பணம் சாதாரண விஷயமா. இந்த படத்துல வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க போட்டதுக்கு 30 கோடி ரூபா இருக்கும். 10 கோடி ரூபா பட்ஜெட், ஆனா 30 கோடியோட உழைப்பு இருக்கு இந்த படத்துல. என்னத்தை கிழிச்சாங்க வச்சாங்க என்ன, ஒரு மனுஷனோட உடம்ப பத்தியோ கலரை பத்தியோ சொல்றதுக்கு எவனுக்குமே துப்பு கிடையாது. நீ யார் அது என்ன சொல்றதுக்கு, நீ யார வேணாலும் இருந்துட்டு போ, என்ன வேணாலும் என்னை கிழிச்சுக்க. நான் ஒரு படம் எடுத்திருக்கேன் விசித்திரன், அதை பார்த்துட்டு என்னை கிளி அப்ப சரி இல்ல அந்த படம்னா நான் சினிமா விட்ட போயிடுறேன். விசித்திரன் ஒரு படம் நான் பண்ணிருக்கேன், நான் நடிச்சிருக்கேன், 30 கிலோ போட்டிருக்கேன், 30 கிலோ குறைச்சிருக்கேன், 6 மாசம் உழைப்பு, பச்சை தண்ணி இல்லாம 30 நாள் இருந்திருக்கேன் நான். சினிமாவோட வழி தெரியும், வழியோட தாக்கம் தெரியும். நான் இன்னைக்கு சினிமா விட்டு போக மாட்டேன், எனக்கு மக்கள் இருக்கா, மக்கள் சப்போர்ட் இருக்கு. நான் உண்மையை பேசுறேன், உண்மையை சொல்றேன். எனக்கு அதனால வந்து இவன் படம் கொடுத்தா இவன் படம் பண்ணலான்னு எனக்கு அதுல அவசியமே கிடையாது. இல்லைன்னா நானே தயாரிச்சு நானே படம் எடுத்துட்டு போவேன். என்னை கை தூக்குறதுக்கு என் கடவுள் இருக்கா, பெத்த அப்பா இருக்கா, என் மக்கள் இருக்காங்க. நல்ல படம் எடுத்தியா உன்னை தூக்கி பிடிப்பான். யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க சினிமா. பாவங்க 500 படங்கள், நான் துணைத்தலைவரா இருக்கேன், அதனாலதான் நான் பேசுறேன். நான் நடிகனை மாத்திரம் அந்தனா ஐயோ பயந்துருவேன், இந்த டைரக்டர் எனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டான், அந்த தயாரிப்பாளர் சான்ஸ் கொடுப்பான் பயப்படுவான். நான் இல்லையா, நான் தான் என் தயாரிப்பாளர், நான் தான் நடிப்பேன், நானே வெளியிடுவேன் ஸ்டூடியோ 9 மூலியமா. என் மக்கள் பார்த்துட்டு சொல்லுவாங்க இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. நான் 6 படம் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன என்ன வைரல் ஆகும் தெரியும், வைரல் ஆகியாச்சும் இந்த படம் வந்து வெளியே தெரிஞ்சு இந்த படம் பெருசா ஆகட்டுமே. நியாயமா தானே பேசுறேன், நான் சினிமாக்காக தானே இருக்கேன், நான் நியாயமா உண்மையா பேசுறேன். ரிவ்யூ பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, தப்பா தப்புன்னு சொல்லுங்க. அவனை ஒரு 150 கோடி போட்டு படம் எடுத்து வச்சிருக்கான், அசால்ட்டா பேசிட்டு போறது இது சரியில்லை அது சரியில்லை. கிரிட்டிசைஸ் பண்ணலாம், பெத்த தாயை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது.